பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியில் நம்ம வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்துட்டு வரோம். அப்படி பகிரப்பட்ட மீன்களுடைய காணொலி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாகர்கோவில் மக்கள் உங்களுக்கு பிடிச்ச மீன் அவங்க தேவைக்கேற்ப க்ளீன் பண்ணி கட் பண்ணி கேட்டிங்கன்னா 1 ஹவரில் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் 1-7-5-8-104-104 நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம பீரிஷோட ஸ்பெஷல் எப்போவுமே நெய் மீன் தான். அதுவும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 14 கிலோ சைஸ் நெய் மீன். பாருங்கள் மீன் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு. இதுவும் தூண்டில் மீன் தான். இதனுடைய துண்டு இன்றைக்கி விற்பனைக்காக வந்திருக்கு. அதே மாதிரி 5 கிலோ சைஸ் மஞ்சப்பாறை தூண்டில் மீன், நல்லா எல்லோவிஷாக ஷைனிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனுடைய துண்டு. அடுத்ததாக வெள்ளச்சூரை வந்திருக்கு, 5 கிலோ சைஸ் வெள்ளச்சூரை அதனுடைய துண்டு. அடுத்ததாக நெடுவாலே முழு மீன், ஒரு மீன் வந்து 400 கிராம்லேருந்து 600 கிராம் சைஸில் இருக்குது. மீன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த அதனுடைய டெம்பர் இன்னும் குறையலை. காலையில் கொள்முதல் பண்ண தூண்டில் மீன். அதே மாதிரி வெள்ள மீன்லேயே பெருசு, 1/2 கிலோக்கு மேலே உள்ளது. அடுத்ததாக வெள மீனில் கிலோவுக்கு 3-5 மீன் நிற்கக்கூடியது. அப்புறமா இன்றைக்கி நண்டு வந்திருக்கு, சென்னவரை கிலோவுக்கு 7-8 நிற்கக்கூடிய சென்னவரை. கண்ணங்குளிச்சாலை கிலோவுக்கு 4-5 நிற்கக்கூடிய கண்ணங்குளிச்சாலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி சாலை, கரமடி சாலை, இறால் வந்திருக்கு கிலோவுக்கு 25-30 நிற்கக்கூடிய இறால். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம பீரிச்சில் கனவா வந்திருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் அதனுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரெட்டிஷ் கூட இன்னும் மாறலை. உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எல்லாமே ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்கள்லையுமே நம்ம பீரிஷ் ஃபுட் கார்டனில் கறி வச்சும் ஃப்ரை பண்ணி தருவோம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம். நம்ம வாடிக்கையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.